குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே இசைகுரமே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஆறு கிரகங்களின் பயிற்சி அந்த பதிவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதில் ஐந்து ராசிகளுக்கு பிரச்சனைகள் பிரச்சனை அப்படின்னா என்ன வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படாதவங்க யாருமே கிடையாது ஆனா இந்த பயிற்சியால ஒரு சில விஷயத்துல ஒரு அமைதி இல்லாமல் போகக்கூடிய தருணங்கள் உண்டு அக்டோபர் மாதத்துல ஆறு கிரகங்கள் பயிற்சி இதில் பாதிப்பை சந்திக்க இருக்கும் ராசிகளை பற்றி பார்க்கலாம் குறிப்பா அக்டோபர் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் கன்னீராசிக்கு மாறிவிட்டார் அக்டோபர் ரெண்டுல சுக்கரன் சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆனார் அக்டோபர் மூணாம் தேதி செவ்வாய் துலாம் ராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே போல அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி புத பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறார் அப்போ இத்தனை கிரகங்களும் இந்த மாதத்தில் கிரகப்பயிற்சி ஆகும்போது ஒரு சில ராசிகளுக்கு தொய்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆனா எந்த கிரக பயிற்சி நடந்தாலும் கடவுளுடைய ஒரு பக்தி யாருக்கு இருக்கோ எந்த பயிற்சியும் ஒண்ணும் செய்யாது இது கண்கூடாக நான் பார்த்த ஒரு விஷயங்கள் சனி பயிற்சி நடந்தா எல்லாரும் பயப்படுறாங்க ஏன் பயப்படணும் கிரகங்கள் வருடத்திற்கு ஒரு முறை தான் இருக்கு நம்ம நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கினால் எந்த பயிற்சிக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி முதல்ல நம்ம ரிஷபராசிக்கு பார்க்க ரிஷபராசினருக்கு இம்மாதத்தில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உடல் உபாதைகள் ஏற்படும் நான் ரத்தன சுருக்கமா சொல்லிடுறேன் ரொம்ப வந்து நீட்டிப்பா வேண்டாம் ரத்தன சுருக்கமா எளிதில ஜீரணமாக கூடிய சாப்பாட்டை சாப்பிடுங்க அதை மட்டும் எடுத்துக்கோங்க உடல் உபாதைகள் வராது வீண் செலவுகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு வேலையும் இரண்டு முறை செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இரண்டு முறை செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் ஒன்னும் வேணாங்க உங்க குலதெய்வத்தை புடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இல்லைன்னா சிவபெருமானை புடிச்சுக்கோங்க இது ரெண்டு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த இருந்து வெளியே வரலாம் சரி அடுத்த ராசி கடகராசி கடகராசிக்காரர்கள் வீட்ல உள்ளவங்க உங்க குடும்பம் குடும்பம்னா யாரு அப்பா அம்மா அண்ணன் தம்பி கணவன் மனைவி பிள்ளைகள் இதுதான் குடும்பம் அப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவர்களோட பேசும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் அப்படி இல்ல அப்படின்னா குடும்பத்துல சில சங்கடங்கள் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை வைக்க வேண்டும் இந்த சில பேர் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசியல் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமா செயல்பாடு அணுக வேண்டியது இப்போது இருக்கக்கூடிய தருணம் எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு நிதானமாக செய்தால் மட்டுமே அதற்கு உண்டான பலனை நீங்கள் பெற முடியும் அதனால கவனமா இருங்க சரி இந்த நேரத்துல எந்த ஒரு கடவுளை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க ருணரண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லும்போது போது இதை தீர்க்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான் பைரவர் இவங்க ரெண்டு பேரையும் நீங்க வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் சரி அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி யாருமே இந்த மாதத்துல யாருக்கும் பணமும் கொடுக்காதீங்க பணமும் வாங்காதீங்க நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுல காரம் உப்பு இதெல்லாம் குறைத்துக்கணும் இல்லைன்னா வாயிலெல்லாம் புண்ணு வரும் ஏன்னா இப்பவே ஏற்கனவே நிறைய பேருக்கு அந்த புண்ணெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இரண்டாம் இடம் என்பது சாப்பாடு இல்லையா அப்ப ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும் இந்த பிரச்சனைகள் உருவாகும் அதனால முடிந்த அளவுக்கு கார உணவுகளை தவிர்த்துருங்க வெளி உணவுகளை தவிர்த்துருங்க ஒவ்வொரு வேலையும் மிகுந்த சிரமத்தோடு தான் முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும் அதனால தினமும் சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் சுத்திட்டு போங்க சும்மா சுத்துங்க நீங்க பூ வாங்கி தருவானா கற்பூரம் வாங்கி தருவானா எதுவும் செய்ய வேண்டாம் போயிட்டு கோயில் உள்ள அப்பா என் உடல்நிலைய பத்திரமா பாத்துக்கோ அதே சமயத்துல என் வேலையில சிரமத்தை காட்டாம எந்த ஒரு வேலையும் சிறப்பா செய்யறதுக்கு எனக்கு அருள்புரி அப்படின்னு மனசார வேண்டி சுத்திட்டு போங்க எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சரி அடுத்தது விருட்சிகம் விருட்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆறில் இருந்த கேது ஐந்துக்கு வரப்போகிறார் அதே போல பன்னெண்டுல இருந்த கேது லாபஸ்தானத்துக்கு போக போகிறார் இதுவரைக்கும் கெடுபலன்களை சந்திக்க கூடிய சந்தித்து இருந்தவர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கோ இருந்தாலும் இந்த ராகு கேதுவின் பயிற்சினால் ஏன்னா ஐந்தாம் வீடுன்றது பூர்வ புண்ணியம் இல்லையா இந்த கெடுள் பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் வீண் சண்டை சச்சரவுகள் இருக்கும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் வாய திறப்பது மிக நல்லது அதே மாதிரி உடல் நலத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை நிறைய பேர் வந்து வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாமல் தலையிட்டு இவங்களே முக்கம் வாங்கி வந்துருவாங்க நிறைய இடத்துல அது உண்டு ஏன்னா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அவங்க எல்லாம் வாய திறக்காம இருந்தாலே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதனால அலுவலகத்துல வேலை பார்ப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இவுங்களா இதுல இந்த நேரத்துல சிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள் அடுத்தது மீனராசி மீன ராசிக்கு ராகு வரப்போறார் ஜென்மத்துல முதல்ல எதை பார்த்துக்கணும் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே ஏழரை நாடு சனி நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது முதல் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது உடல் உபாதை தான் ஸ்கின் ப்ராப்ளம் அதே மாதிரி எந்த வேலையும் திட்டமிட்டு செய்ய முடியாம போகும் எந்த வேலையும் தான் இருக்கும் இது தேவையற்ற ஒரு பதற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருங்க முடிந்தால் காலகஸ்திக்கு சென்று வாருங்க அப்பப்போ போயிட்டு வாங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து கடவுள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்